நீங்கள் இங்கு பார்ப்பது புது வருட அழகி அல்ல, தென்னிந்திய திரைப்பட நடிகை அல்லது ஹிந்தி நடிகையும் அல்ல. இவர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புதல்வி ஆவார். இவரை பெரும்பாலான தமிழ் மக்கள் இதற்கு முன்னர் கூண்டிருக்க மாட்டார்கள். பிரபாகரன் தனது பிள்ளைகளுடன் எவ்வாறான வாழ்க்கையை நடாத்தினார் என்பது இன்னும் ரகசியமாகவே இருந்து வந்தது. வடக்கில் பலசார்கள் சைனட் மாலையுடன் T-56 இயந்திர துப்பாக்கிகளை ஏந்தி போராட்ட களத்தில் இருக்கும் வேளையில் பிரபாகரனின் புதல்வியான துவாரகா பிரபாகரன் ரோஜா பூவை கையில் ஏந்தியவன் இருந்தார். இவர் இங்கிலாந்தில் தன் வசதிகளுடன் வாழ்ந்து வருகிறார். 1986 பிறந்த இவர் கிளிநொச்சியில் தனது உயர்தர கல்வியை கற்றார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பாரியார் மதிபதனி மற்றும் புதல்வர் சார்ல்ஸ் ஆண்டனியின் புகைப்படங்களையே இங்கு காண்கிறீர்கள். சார்ல்ஸ் ஆண்டனியின் பள்ளியில் மிகவும் வசதியுடன் வாழ்ந்துள்ளார். இவர் தனது வாழ்க்கையில் பெருமளவு காலத்தை இங்கிலாந்து உட்பட ஐரோப்பிய நாடுகளில் செலுத்தியுள்ளார். பிரபாகரன் தனது குடும்ப வாழ்க்கையை உலகிற்கு மறைத்து வைத்திருந்தார். அண்மையில் பள்ளியில் இராணுவத்தின் கைப்பற்றிய ஆவணங்களில் இருந்து இந்த புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. எத்தகைய தொழிலும் புரியாத பிரபாகரன் தனது பிள்ளைகளை சிறுவயது தொடக்கம் சிறந்த வசதியுடன் வாழ வைத்துள்ளார். வங்கி பொதுமக்கள் தமது பிள்ளைகளுக்காக சம்பாதித்த பணத்தை கப்பமாக பெற்ற பிரபாகரன் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடுவதாக குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கையின் காரணமாக வடக்கில் அதிகமான பிள்ளைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டனர். சார்ல்ஸ் ஆண்டனி சிறுவயதில் பயன்படுத்திய விளையாட்டுப் பொருட்களையும் காணலாம். LTTE காரணமாக தனது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அகவின் காம்களில் வாழும்போது பிரபாகரன் பிள்ளைகள் சிறந்த வசதியுடன் வாழ்ந்துள்ளனர். வன்னி சார்களுக்கு பேனாவுக்கு பதிலாக துப்பாக்கிகளை கொடுத்த பிரபாகரன் தனது பிள்ளைகளுக்கு குழந்தைகளை வழங்கினார். இது பிரபாகரன் பிள்ளைகளின் கல்வி சான்றிதழ்களாகும். யுத்தமோ அல்லது வேறு காரணத்தை அடிப்படையாக வைத்து தனது பிள்ளைகளின் கல்வி பாதிப்படைய பிரபாகரன் இடமளிக்கவில்லை. 2005 முதல் தடவையாகவும் 2006 இரண்டாவது தடவையாகவும் கல்வி பொதுப்பராத உயர்தர பயிற்சிக்கு கூட்டிய பிரபாகரின் புதல்வி 3 காலங்களில் கல்வி சொத்துக்களை பெற்றிருந்தார். 2004 விஞ்ஞான பிரிவில் உயர்தரம் பெற்ற சார்ல்ஸ் ஆண்டனி அது சிறப்பு மற்றும் சாதாரண சித்திகளுடன் பரீட்சையில் சித்தியடைந்திருந்தார். துவாரகா பிரபாகரன் சபர்மோ பல்கலைக்கழகத்திற்கும் இதனையடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கும் தெரிவாகியிருந்தார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் விவசாயத்துறையில் பட்டப்படிப்புக்காக தன்னை தேர்வு செய்து கொண்ட பிரபாகரின் மகள் பின்னர் தனது சகோதரரான சார்ல்ஸ் ஆண்டனியுடன் இணைந்து இங்கிலாந்தில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்துள்ளார். இவர்கள் பெற்ற இந்த உயர்கல்வி பள்ளியில் வாழும் சார்களுக்கு கிடைப்பதற்கு பிரபாகரன் இடமளிக்கவில்லை. பிரபாகரன் தமிழ் மக்களுக்கு தண்ணீரை தவிர வேறு ஏதேனும் விடுதலையை பெற்றுக் கொடுத்தாராம். மனித சார்களுக்கு பெற்றோரின் துணை கல்வி போன்றவை கிடைக்கவில்லை. தமிழகத்தினருக்காக பிரபாகரன் சார்களை கண்காணித்துள்ளார். பிரபாகரனின் இந்த இரட்டை வாழ்க்கையில் மக்கள் தற்போது புரிந்துள்ளனர். பயிற்சி முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அரசு இந்த பிரதேசங்களை விடுவித்து சிறார்களுக்கு கல்வி வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கும்.